எல்லாம் வல்ல முற்றறிவு பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் துணை நின்று உங்கள் அனைவரையும் வாழுக வளமுடன் என்று வாழ்த்தி அறிஞர் பெருமக்களே நான் துணை பேராசிரியர் யோகி ரமேஷ் பிஎஸ்சி எம்ஏஎம்எஸ்சி பேசுகிறேன் இன்று நாம் ஒரு அருமையான தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம் அதாவது உணர்வு சமன்பாடு என்பது இன்றைய சிந்தனையினுடைய குறிக்கோளாக இருக்கிறது அதாவது மனிதர்கள் எல்லோருக்கும் அடிப்படையாக அமைவது உணர்வுகள்தான் இந்த உணர்வுகள் பற்றிய புரிதலும் எண்ணங்களை பற்றிய விளக்கமும் நமது புலன்களை பற்றிய அறிவும் மனிதர்களில் பெருவாரியாக இல்லாது போனதுனால்தான் நாம் எல்லோருமே ஒரு எமோஷ்னலான ஒரு சூழ்நிலையில் ஒரு வாழ்க்கையை ஒரு ஒரு நிலைத்தன்மையோடு கண்டு உணர முடியாத தன்மையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம் அதாவது பதஞ்சலி சூத்திரத்தில் ஒரு விஷயத்தை அவர் அருமையாக விளக்குறார் அதாவது பிரதி பிரதிச்ச உபகாரம் என்ற ஒரு வார்த்தையிலே அவர் சொல்கிறார் அந்த பிரதி பிரதிட்ச உபகாரம் என்பதே என்ன என்பதை பற்றி நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்குமான விளக்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல எண்ணம்னா என்ன உணர்வுனா என்ன அப்படின்னா எண்ணம் என்பது நமது புலன்களின் வழியாக அதாவது காண்பதன் மூலமாக கேட்பதன் மூலமாக நுகர்வதன் மூலமாக சுவைப்பதன் மூலமாக நம்மை சூழ்ந்து இருக்கின்ற சூழ்நிலையின் காரணமாக நமது அறிவுக்கு புலப்படுகின்ற அகக்காட்சிதான் எண்ணங்கள் அந்த அகக்காட்சி இந்த புலன்களின் வழியாக பயணித்து உயிரிலே ஒரு தன் நிகழ்த்துகிறது ஒரு மாற்றத்தை நிகழ்த்துகிறது அந்த மாற்றம்தான் உணர்வு அதாவது எண்ணம் என்பது நமக்கு ஒரு காட்சியாக காட்சினா கண்களை உதாரணமாக வைத்து விளக்குகிறேன் காதலை கேட்பதும் ஒரு வகையான காட்சி தான் நாம் நுகர்ந்து அறிவதும் ஒரு வகையான காட்சி தான் சுவையுரிவதும் ஒரு வகையான காட்சிதான் அதாவது முன்னாடி நடந்த விஷயத்தை நினைவு கூறுகின்ற எல்லா விஷயமும் இப்போ நம்ம ஒரு அருமையான பழத்தை சாப்பிடுகிறோம் இப்பொழுது தான் சாப்பிடுகிறோம் அந்த சுவை முன்னாடி இருந்த ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட ஒரு விஷயத்தோடு மூளை ஒப்பிட்டு பார்க்கிறது அது ஒரு வகையான காட்சியாக அது பார்க்கிறது இது மாதிரி தான் நாம் ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் அப்படி கேட்கும்போது அது முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தோடு அது ஒப்பிட்டு கேட்கிறது அது ஒரு வகையான காட்சி தான் அப்போ நம்ம காட்சிங்கிற வார்த்தையில் இதை விளக்குறோமே ஒழிய இதை பல நிலைகளிலிருந்தும் நமக்கு அகக்காட்சியாக தோன்றுகின்ற நினைவுகளை நாம் எண்ணம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த எண்ணம் உயிரிலே பட்டு பிரதிபலித்து அந்த உயிரிலே ஒரு எழுச்சியை உருவாக்குகிறது அந்த அந்த எழுச்சி தான் ரெண்டு வகையான தன்மை கொண்டதாக இருக்கிறது அந்த உயிரின் தன்மைக்கு ஒத்துப்போன அல்லது ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளால் நம் அந்த மனமானது உயிரானது இன்பத்தை பதிவு செய்து வைத்திருந்தால் அது இன்பமான உணர்வாக வெளிப்படுகிறது இல்லை இந்த காட்சியினால் ஏற்கனவே துன்ப உணர்ச்சியை அந்த உயிர் நுகர்ந்திருந்தால் அது போன்ற துன்ப உணர்ச்சியை அது வெளிப்படுத்துகிறது அது மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்போ நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் யாவும் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள் யாவும் உயிரிலே பட்டு பதிந்து அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அது தொடர்பான சிந்தனையோடு அவை இணைந்து அவை இன்பமாகவோ துன்பமாகவோ வெளிப்பட்டு விடுகின்றன இதுதான் உயிரின் எழுச்சி இந்த உயிரின் எழுச்சி தான் நமக்கு வந்து உணர்வுகளாக வெளிப்படுகின்றன அப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய காட்சிகளின் வழியாக வந்து படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எண்ணங்களாக இருக்கின்றன இதை ஓரளவில் ஆழ்ந்து அவரவர் சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த புலன்கள் என்பது ஒரு முக்கிய இடத்தை இந்த இடத்துல பெறுகிறது அப்போ இந்த புலன்களை நாம் முறையாக பயன்படுத்தி இந்த முறை இதை எப்படி பயன்படுத்தும் போது என்ன காட்சி தோன்றுகிறதோ அந்த காட்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய எண்ணங்களை நன்கு கவனித்து அதன் மூலமாக பிரதிபலிக்கக்கூடிய உணர்வுகளை நன்றாக உணர்ந்து இவைகளை சீராக சீர்மை செய்யும்போது நமது வாழ்க்கையை இனியதொரு வாழ்க்கையாக நம்மளால் அமைத்து கொள்ள முடியும் சரி இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இப்போ இந்த உணர்வுகளை பிரதிபட்சமாக எவ்வாறு நாம் ஏற்கனவே இதை வந்து எப்படி சரி செய்து கொள்வதுன்னு நம்ம யோசிக்க அதாவது நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் உதாரணத்துக்கு கோபம் விரக்தி பயம் அச்சம் இந்த மாதிரி எதிர்காலம் குறித்த கவலை இது போன்று ஒரு ஒரு உணர்வு ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோன்றும்போது நம்ம அது மாதிரி தோன்றுவதை உணர்ந்து சோர்வடையும் போது கொஞ்சம் விழிப்படைந்து நம்ம அதுக்கு அந்த இடத்துல இன்னொரு வகையான மகிழ்ச்சிகரமான எண்ணங்களை கொண்டு வந்து சேர்ப்பது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையிலே அமர்ந்து இயற்கையை ரசிப்பதன் மூலமாக அந்த எண்ணங்களை அகற்றிவிட்டு இயற்கையோடு கூடிய எண்ணங்களை விடுவது மகிழ்ச்சியான தருணங்களை நாம் நினைத்துப் பார்ப்பது இதுபோல் அன்பு நிறைந்த நபர்களை நாம் வந்து அவர்களிடம் உட்கார்ந்து நல்ல வார்த்தைகளை கேட்பது இதுபோல் ஒரு கோயில்களுக்கோ மற்ற மற்ற இடங்களுக்கோ சென்று அங்கே வந்து அந்த எண்ணங்களை மாற்றியமைத்து பாசிட்டிவான எண்ணங்களை அமரச் செய்வது இதுதான் பிரத்தி இப்போ இன்னொரு எண்ணமாக மாற்றி நமது எண்ணங்களை மாற்றி அமைத்துக்கொள்வது இப்போ நமக்கு முன்னாடி என்ன கேள்வி வரும் ஐயோ நானே கவலையில் இருக்கேன் நானே பயத்தில் இருக்கேன் இதிலிருந்து நான் விடுபட்டுக்கிற தெரிய முடியலையே அப்படின்னா இது பாசிபிள் எப்போ நன்கு தியானித்து நமது எண்ணங்களையும் நமது உணர்வுகளையும் நமது புலன்களையும் பற்றி நன்றாக அறிந்து கொண்ட நபர்களால் இதுபோல் சரி இந்த உணர்வு வந்திருக்கிறதுனா இது என்ன காரணம் வந்ததுக்கு என்ன எண்ணத்தின் காரணம் இது எதன் வழியாக வந்தது ஓ இது உண்மைதானா என்று ஆராய்ந்து ச இது தப்பு என்று இடத்தை மாற்றிக்கொள்வதன் மூலமாகவும் நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வந்து அமர்த்தி கொள்வதன் மூலமாகவும் இது பாசிட்டிவ் தான் இது இது பாசிபிள் தான் அப்போ இப்போ நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த எண்ணத்தையும் இந்த உணர்வுகளையும் இணைக்கின்ற ஒரு விஷயம் ஒரு கருவி உடம்பில் இருக்குது அதுதான் மூச்சு காற்று இந்த எண்ணம் தோன்றும் போதே காற்றோடு இணைந்து அவை உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக அமைந்து விடுகின்றன அப்போ இந்த மூச்சை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் போதும் பாசிட்டிவான எண்ணங்கள் தோன்றும் போதும் இந்த மூச்சுக்காற்று அதோடு சம்மந்தப்படுகிறது அல்லது அந்த எண்ணத்து எண்ணத்திற்கு இந்த மூச்சுக்காற்று உறுதுணையாக இருக்கிறது ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இன்னொரு சமநிலைப்படுத்துவதற்கு இந்த மூச்சுக்காற்றை ஒழுங்காக கவனிப்பதன் மூலமாகவும் இதை சரியாக சீர் செய்வதன் மூலமாகவும் எண்ண மேம்பாட்டை நம்மளால் கொண்டு வர முடியும் அதே போல் உணர்வு ஒழுங்குபாட்டையும் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்ப எண்ணங்களை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த எண்ணங்கள் தோன்றுவதற்கு காரணமான புலன்களை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னாடி எழுகின்ற உயிரின் எழுச்சி நேர் நேர்மறையானவையா அல்லது அது எதிர்மன எதிர்மறையானவையா என்பதை தெரிந்து எதிர்மறைமையானவையாக இருக்கும்போது அதற்கு நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரி இந்த முக்காலம் முக்குணம் என்பது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது ராஜோ ரஜோகுணம் தாமச குணம் என்பது அப்போ இந்த காலத்தினால் இது வந்திருக்கிறதா அல்லது நமக்குள் ஏற்பட்ட குணத்தினால் இது வந்திருக்கிறதா அல்லது உணவினால் வந்திருக்கிறதா அல்லது மூச்சுக்காற்றினால் வந்திருக்கிறதா என்பதை அறிந்து பிரதிபுகாரமாக வேறொரு நிலையை நாம் வந்து தரிவித்து நாம் என்ன செய்து கொள்ளலாம் நம்ம பாசிட்டிவ் சூழ்நிலையை உருவாக்கி அதாவது சத்வ குணத்தை நமக்குள் ஏற்படுத்தி சத்வ நேரத்தை அதற்கான சூழலில் பயன்படுத்தி சத்வ உணவுகளை மேற்கொண்டு நாம் வந்து எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்குள் நாம் வைத்து விட முடியும் எனவே அவ்வாறு நமது கட்டுப்பாட்டிற்குள்ள எண்ணமும் உணர்வுகளும் வந்து விட்டால் அவர்கள்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் நீங்கள் அனைவரும் மிகச்சிறந்த வெற்றியாளர்களாய் வரவேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் எல்லா குருமார்களையும் பணிந்து கேட்டுக்கொண்டே உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த பதிவினை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்